அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணப்போகும் மூலிகை கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி மூலிகையானது நம்ம கத்திரிக்காய் செடி போல் தான் உள்ள இருக்கும். அதே உருவத்தில் தான் அந்த காய்கள் இருக்கும். ஆனால் கத்திரிக்காய் பெரிதாக இருக்கும், இது வந்து சிறிதாக இருக்கும். இது செடி முழுவதும் முற்கள் நிறைந்ததாக இருக்கும். இது மலர்கள் பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கும். இது அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலும் கிராமங்கள் தோறும் குப்பைகளிலும் குப்பை மேடுகளிலும் சாலை வரையிலும் எளிமையாக வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. சாதாரணமாகவே முற்கள் நிறைந்த மூலிகைகள் பார்த்திங்கன்னா சுவாச சம்பந்தமான வியாதிகள் பயன்படுவதாக மருத்துவ நூல்கள் கூறப்பட்டுள்ளது. அதாவது கண்டங்கத்திரி, தூதுவளை, ஆடாதோடை இது போன்ற மூலிகைகள் வந்து சுவாச சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகவும் பயனுடையதாக மருத்துவ நூல்கள் கூறப்பட்டுள்ளது. கண்டங்கத்திரி மூலிகையின் சமூலமே மிகவும் மருத்துவ குணமுடையதுதான். அதாவது பூ, காய், பழம், இலை, வேர் அனைத்தும் மருத்துவ குணமுடையதுதான். இதன் பழத்தை உணவாக எடுத்துக்கொண்டால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கும். கண்டங்கத்திரியின் பழம் மற்றும் வேர் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் சக்தி உள்ளது. இந்த பழத்தினை காய வைத்து நெருப்பில் சுட்டு ஆடாதோடை இலைகளில் சுருட்டு போல் சுருட்டி புகைப்பிடிப்பது போல் புகைப்பிடித்தால் பல்வலி, பல்கூச்சம் குணமாவதாக மருத்துவ நூலில் கூறப்பட்டுள்ளது. இந்த கண்டகத்திரி மூலிகையின் இனத்தில் வெள்ளைப்பூ பூப்பது அதாவது வெண்பூ விடுகின்ற செடி கிடைப்பது மிகவும் அரிது. கண்டங்கத்திரி பூவை வாதுமை எண்ணுடன் கலந்து காய்ச்சி வடித்து மூலத்திற்கு பூசி விட மூலத்தின் அந்த உள்மூலம் உபத்திரவம் மிகவும் அடங்கும், நன்மை பயக்கதாக இருக்கும். இதன் பச்சிலை சாற்றுடன் ஆலிவித்து எண்ணெயை கலந்து பதமாக காய்ச்சி கை கால்களில் ஏற்படும் வெடிப்புகளுக்கு பூசி வர விரைவில் குணமாகும். இந்த கண்டகத்திரியானது பல்வலி, பற்பூச்சி, பல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் நல்ல ஒரு பலனளிக்கும் மூலிகைதான் இது. கண்டகத்திரி பழத்தை நெல் உமி நெருப்பில் சுட்டு கல்வத்தில் அல்லது தட்டை அமிலாவது வைத்து பாகலிலை சாறு விட்டு வெண்ணெய் போல் அரைத்து வலித்து ஒரு கோப்பையில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நன்றாக மத்தித்து சூரிய உடம் அதாவது சூரிய ஒளியில் வைத்து சில தினம் வைத்து பல்லி தடவி வர பற்பூச்சியால் ஏற்படும் பல்வலி, பல்லாட்டம் இவைகள் குணமெடுந்து சுகம் பெறலாம். எனவே மனிதர்களுக்கு ஏற்படும் 4448 வியாதிகளுக்கும் நமது சித்தர்கள் மூலிகைகளால் வலிவை கூறி சென்றுள்ளனர். இதுபோன்ற நமது பாரம்பரிய மூலிகைகளை பயன்படுத்தி நாமும் பயன்படுத்தி நம் சந்ததியிற்கும் நல்லதொரு வழியை வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். எனவே இதுபோன்ற மூலிகைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், சொந்தத்திற்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.